ஸ்ரீனிவாசன் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நான்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார். இந்த நான்கு பேரிலே இரண்டு பேர் நாங்கள் ஆளுந்தரப்பை சேர்ந்தவர்களாக இருந்தோம். கிட்டத்தட்ட 24 பில்லியன் ரூபாய்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு செலவு செய்யப்பட்டிருந்தது. இது பெருந்தொகை என்ற அடிப்படையில் ஒரு கருத்தாளர் செலவு செய்யப்பட்டிருந்தது. இது பெருந்தொகை என்ற அடிப்படையில் ஒரு கருத்து அனுபவப்பட்டது. எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள், ராமநாதபுரம் கட்சியுடைய தலைவர் தலைவர் படைப்பு உறுப்பினர்கள் கிராம மட்ட உறுப்பினரோடு பேசினார். பேசிய பொழுது கிழக்கு மாகாணம் ஒரு பரமையான மாகாணமாக இருக்கிறது, உயர்த்துவதற்கு அதிகமான வேலைத்திட்ட தேவை என்பதை அவர் பாராட்டியிருப்பார். அதுபோன்று இன்னமும் தமிழர்களுடைய பிரச்சனையை இழுத்துக்குள் செல்ல முடியாது, தீர்வு காண ஆக வேண்டும் என்று எங்கள் முக்கியத்துவ முன்னிலே சொன்னார். மட்டக்களப்பிலே மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை தனியான வலயமாக பிரித்து மட்டக்களப்பு அவர்களுக்கு தான் காணி வழங்கப்படும், அதை நான் உத்தரவாதப்படுத்த சொன்னார். இது பிரதானமான பிரச்சனைகள், அதை தாண்டி நாங்கள் இரண்டு மூன்று விடயங்களை பேசினோம். ஆக அவருடைய மட்டக்களப்பு விஜயத்திலே நாங்கள் எதிர்பார்த்த இலக்கு அடைந்தோம், இங்கு வராது மாத்திரம் குறை, அதை ஆளுநர் அவர்கள் அவருடைய செய்தியை உத்தரவாதப்படுத்தியிருக்கிறார். நான் நம்புகிறேன் தேர்தல் அறிவிக்கப்பட்டு அந்த காலத்துக்குள்ளே அல்லது தேர்தல் வெற்றியின் பின்னர் இந்த வீதியை அவர் கால்களாக திறந்து வைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியிலே வீதி கட்டமைப்பு நீர் மின்சாரம் இது அடிப்படை. இதன் மூன்றுடைய தாக்கம் தான் இன்னமும் எங்களுடைய பகுதியில் தாக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. அதனுடைய மின்சார பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது, நீர் இருக்கிறது, ஆனால் இன்னும் செல்ல வேண்டிய இடங்களும் இருக்கிறது. வீதி அபிவிருத்தி நடக்கிறது. அதேபோன்று பயனாளருக்கு செல்கிற பிரதமர் ரோட், கொடிமுமலையில் இருந்து சந்திவர்த்தனால் பழந்து செலுக்குவார் ரோட், இதெல்லாம் இதை நாங்கள் கை வைக்காமல் இருக்கிறோம். அதுபோன்று முத்தானை வீதி முடிந்தால், அந்த நாங்கள் செய்து கொண்டிருக்கிற முக்கரையினுடைய பாவம் முடிந்தால் விரைவாக ஒரு பஸ் போக்குவரத்து ஆரம்பிப்போம் நம்புகிறேன். அதுபோன்று சாராவளி அந்த சைடில் இருக்கிற மக்களுக்கு நான் உத்தரவாதம் அளித்திருக்கிறேன். இந்த வருடம் முடிவதற்குள்ளே முதற்கட்டமாக ஊரை சுற்றியும் ஒன்று லட்சம் சந்திக்கு வரும் அளவிலே வீதிகள் அமைத்து தருவதாக கிரான் சந்தியிலிருந்துதான் இந்த வீதிகளை 19 கட்டம் வரைக்கும் முடிந்தால் தரவையாவது கொண்டே சேர்க்க வேண்டும் என்பதால் எங்களுடைய இலக்காக இருந்தது. இப்பொழுது அதான் எங்களுடைய வேலை திட்டம். ஆனால் இருந்தாலும் பால சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்திருக்கிறது, அதை நான் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. இந்த பாலத்தை அடித்து உடைத்து தகர்த்து பெரிய பாலமாக இந்த பிள்ளையாண்டிலிருந்தே கொண்டு போக வேண்டும். அதுபோன்று மகாவலியார் உடைக்காத அளவிலே கட்டுகள் கட்ட வேண்டும். இல்லை என்றால் தந்தி வழியார் அதன் மேட்டு நிலம் தந்தி வழியார் பாலம் கட்ட வேண்டும். அது கூடிய மழை பெய்யாவிட்டால் மட்டக்களப்பு வெள்ளம் பெறுகிறது. ஏன் பெறுகிறது? காரணம் என்ன? ஊவா மாவட்டத்துடைய மடிச்சல் அப்படியே கூட உடைத்து வருகிறது. அதுபோல மகாமலை திட்டம் முடிந்தால் காணிகள் பிரித்து வழங்கிய பின்னர் எல்லா சணங்களும் வெட்டப்பட்டால் அந்த மடிச்சலும் பாயப்போகிறது. ஆகையால் ஓட்டமாவடி பாலத்தை விட ஒரு பெரிய பாலம் இதோடத்தில் நிறுவப்படாமல் விட்டால் எங்களுக்கு ஒரே இந்த பண்ணியால் அழிவு பிரச்சனை வந்து கொண்டா இருந்த பகுதியில் நஷ்டர்களுக்கு அமுறை. அதான் சொல்றேன், மட்டக்களப்பு ஒரு விளைபூமி ஆக வேண்டுமா இருந்தால் அரசாங்கத்தை சரியாக பயன்படுத்தி, அதிலும் எங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நவீன விவசாயத்தை பற்றி பேசிக் கொண்டுள்ளார். அந்த அடிப்படையில் நவீன விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு அடிப்படை கட்டமைப்பிலே அபிவிருத்தி அவசியம் என்பதை உணர்ந்த அடிப்படையிலே நாங்கள் உலக வங்கியாலும் உள்ளூர் வங்கியினாலும் பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதிலே நீங்கள் பல நன்மை அடைய வேண்டும். முக்கியமாக இளைஞர்கள் இந்த விவசாய துறையிலே அக்கறை காட்ட வேண்டும். இன்னமும் எங்களுடைய அப்பா பாட்டனார் செய்த முறையிலே விவசாயத்தை செய்யாமல் எங்களுக்கு தேவையான அல்லது வருமானம் பெறக்கூடிய அளவிலான நெல்லினங்களை கண்டுபிடிப்புகள் செய்ய வேண்டும். இன்னமும் சில காணிகள் 30 என்றும் அல்ல சில காணிகள் 18 இல்லாமல் எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் எப்படி பெருக்க முடியும் என்று தனிப்பட்டதாக நீங்கள் நோக்க வேண்டும். மௌனதின் அம்மா வந்து அழுதான், தம்பி நகையெல்லாம் தூக்கணும் என்ன கேட்டார். அவசியமா கேட்டால் சவுதிக்கு மிடிலுக்கு கட்டப்படுது 8 லட்சம் 10 வட்டி தேவையான விஷயம் பொருளாதாரத்திற்கு பேசுறேன். 10 வட்டிக்கு 8 லட்சம் 80,000
மாஸ்டர் கட்டணுவன் தம்பி எவ்வளவு அனுப்புறான் 86 காசு அனுப்புறான் அது அவன் சாப்பிடாம மிச்சம் முடிச்சுட்டா 86 அனுப்புறான் எவ்வளவு பட்டிக்கு போதும் 86 80,000 அப்புறம் 5,000 சாப்பிடலாமா எப்ப முதல கொடுத்து முடிக்க போகுது மனுஷன் என்ன திருட்டது ஏன் இந்த முடிவுக்கு நான் வரும் நானும் அப்படித்தான் நீங்களும் தனித்தனி குடும்பங்கள் எப்படித்தான் இருக்கிறீங்க அதெல்லாம் சொல்றேன் வருமானத்திட்ட சிலவும் அடுத்து எங்கட பிள்ளை பிறகு இதுக்கு என்ன வருமானம் என்ற திட்டமிடலை தனி குடும்பம் செய்ய வேண்டும் பிரதேசம் செய்ய வேண்டும் நாடு செய்ய வேண்டும் ஆகையால் தான் இந்த IMF செட்டில்மெண்ட் பிறகு நாடு முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எங்கட பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை நல்ல வேலை வாய்ப்பை நல்ல வருமானத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது அந்த கொள்கை பிரகாரம் நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கு இந்த சிறப்பான நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அமைச்சரும் ஜனாதிபதி முடிவு பண்ணது எவ்வளவு இடங்கள் இந்த மாவட்டத்தில் பாதைகள் அபிவிருத்தி செய்யறதாலும் இந்த 30 கிலோமீட்டர் தான் முதல் கட்டமா ஆரம்பிக்கணும் அந்த இடத்துலதான் வந்து இந்த வேலையை ஆரம்பிக்கணும் சொல்லி இரண்டு தரப்பினரும் மிக ஆர்வமா இருக்காங்க அவர் என்ன தெரிவிச்சிருந்தாருன்னா அடுத்த பயணம் அவர் வரும்போது மட்டிக்குள்ள போடுறதுக்கு ரோடு இருக்காது இருக்கிற அனைத்து பாதைகளையும் கௌரவ அமைச்சர் சிவனேஸ்வரத்துறை சந்திரகாந்தன் அவர்கள் இளைஞரில் அதிகமான பாதைகள் சீரமைக்கப்படுற ஒரு மாவட்டமா மெடிக்கல் மாவட்டம் மாறிடுது அதுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைச்சர் கிடைச்சிருக்கிறாரு நீங்க அவர்த்தவங்களோட நன்றியை தெரிவிக்கிறோம் 2020 8 மட்டக்களப்பு மாவட்டத்திலே 4 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார் இந்த 4 பேரிலே 2 பேர் நாங்கள் ஆளும் தரப்பை சேர்ந்தவர்களாக இருந்தோம் இரண்டு பேருக்கும் 2 பாரிய சவால்கள் இருந்தது நாங்கள் பொருட்படுத்த காலம் ஒரு மிகப்பெரிய சவால் கோவிட் தொற்று அதிலிருந்து நாங்கள் கொஞ்சம் மேல வார நேரம் அடுத்த பாரிய பிரச்சனை பொருளாதார வீழ்ச்சி இந்த 2 பாரிய சவால்களும் இந்த 2 பாரிய பிரச்சனைகளுக்குள்ளேயும் நாங்கள் 2 பேரும் வேலை செய்தால் ஆக வேண்டும் ஆனால் பல விமர்சனங்கள் இருக்கு விமர்சனங்களை தாண்டி பல விசமக்கரங்கள் இருக்கு ஒரு தாய் தன்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையை சுமந்தால் அந்த தாய் தான் யார் என்ன பேசினாலும் அழுது 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 இரவை பகலாக்கி ரத்தத்தை பாலாக்கி அந்த குழந்தையை பெற வேண்டும் அதனால யார் என்ன விசமத்தனங்களை பேசினாலும் அத்தனையெல்லாம் தான் இந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை அது காணி பிரச்சனையா இருக்கலாம் வாழ்வாதார பிரச்சனையா இருக்கலாம் வீட்டு பிரச்சனையா இருக்கலாம் அரசுட பிரச்சனையா இருக்கலாம் இடி பிரச்சனையா இருக்கலாம் வேலைவாய்ப்பு பிரச்சனை என்ன பிரச்சனையா இருந்தாலும் நாங்கள் மக்களோடு நிற்கிறோம் மக்களுக்காக நிற்கிறோம் ஆகவே அதில் மக்கள் எப்பொழுதும் வந்திருக்கிறார்கள் இந்த புலிபாய்ந்த கல் தொடக்கம் முருத்தானை வரையான சுமார் 11.8 கிலோமீட்டர் பாதைக்கான ஆரம்ப நிகழ்வு மொத்தமாக 80.99 கிலோமீட்டர் வீதிகள் நமது கிராமிய வீரியலோபித்த ராஜாங்க அமைச்சரின் நேரடி அமைச்சினூடாக உலக வங்கியின் நிதியுதவியுடனான ஒருங்கிணைந்த இணைப்பு மற்றும் அபிவிருத்தி செயல் திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட இருக்கின்றது மாவட்டம் பூராகவும் 80.99 கிலோமீட்டர் வீதிகள் புனரமைக்கப்பட இருந்தாலும் அதில் கிட்டத்தட்ட 1/3 பங்கையும் தாண்டி 30.8 கிலோமீட்டர்கள் இந்த கிரா பிரதேசத்தில் நடைபெற இருக்கின்றன இந்த போக்குவரத்து பாதை மிக மிக மோசமாக இருந்தது காரணமாக மட்டக்கிழக்கு மாவட்டம் உள்ளிட்ட கிழக்கு மாகாணம் கல்வி கலை கலாச்சாரம் பொருளாதாரம் வைத்திய துறை அனைத்து துறைகளிலும் அகல பாதாளத்தில் தள்ளப்பட்டது பாம்பு கழித்தால் கூட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முடியாமல் மரணமான சம்பவங்கள் ஏராளம் மழை பெய்து வெள்ளம் என்றால் பாடசாலை மாணவர்களுக்கு கொண்டாட்டம் பாடசாலை விடுமுறை காற்று வெள்ளம் வந்தால் மக்கள் இடம்பெயர வேண்டிய நிலைமை விவசாயத்திற்கான உள்ளீடுகளை கொண்டு செல்ல முடியாத நிலைமை ஆகவே இவை அனைத்தும் எமது போக்குவரத்து பாதை ஒழுங்காக இல்லாத காரணமாக பிரச்சனையாக இருந்ததன் காரணமாக அவ்வாறே கிடந்தது போக்குவரத்து பாதைகள் பழுதடைந்தமை திருத்தப்படாமல் அமைக்கப்படாமை காரணமாக கிழக்கு தமிழர்கள் எல்லாவற்றிலும் அடக்கி ஒடுக்கப்பட்டு அடுத்த கட்டம் எதுவென்று ஏங்கி தவித்த போது உதயமானவர்கள் சிவேஸ்வரை சந்திரகாந்தன் பிள்ளையானவர்கள் அந்த பிள்ளையானவர்களால் 2 பாதையும் சீர்படுத்தப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய்கள் மட்டக்கிழக்கு மாவட்டத்தில் பாதை அமைக்கப்பட்டது போக்குவரத்து பாதை மனுஷனுக்கு பாம்பு கடிச்சா பார்க்க வரையாது உரிய நேரத்துக்கு பாடசாலைக்கு வர முடியாது என்று யாராவது சொல்லலாமா பிள்ளையான் பாதை போட்டு தந்திருக்கிறார் உரிய நேரத்திற்கு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாவட்டத்தில் எல்லா இடங்களிலும் பாதை அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் 30 கிலோமீட்டர் இந்த கியான் பிரதேசத்தில் அமைக்கப்பட இருக்கின்றது என்பதை